மாதிரி பழங்கள் பால் கோதுமை அப்படி நேச்சுரல் இன்கிரீடியன்ஸால மட்டுமே தயாரிக்கிறது இல்ல. டெய்லி நாம சாப்பிடற எந்த பொருளாகட்டும், நூடுல்ஸ், ஜூஸ், பிஸ்கட், இந்த மாதிரி எல்லா உணவுப் பொருளையும் பல ரசாயனங்களை சேர்த்து தான் தயாரிக்கிறாங்க. நாம நினைக்கிற மாதிரி குழந்தைங்க ஒவ்வொரு ஃபுட்டையும் நாக்கு வழியா ருசிச்சு சாப்பிட்டு எனக்கு திரும்ப திரும்ப இந்த பொருள் வேணும்னு கேக்குறது இல்ல. இந்த ஃபுட்டோட டேஸ்ட் குழந்தைங்க கண்ணு வழியா உள்ள போகுது. மீடியாவை பார்த்து தனக்கு பிடிச்ச பிரபலங்கள் சொல்றதெல்லாம் கேட்டு, அது மட்டும் இல்லாம இந்த ஃப்ரீ கிஃப்ட் டாட்டூக்கு எல்லாம் ஆசைப்பட்டு அது மூளைக்குள்ள போய் பதிஞ்சு அந்த மூளை கொடுக்கற குதூகலத்துலதான் இது வேணும் வேணும்னு கேக்குறாங்க. இந்த ப்ராடக்ட்ஸ்ல கலருக்காக, டேஸ்டுக்காக, சீக்கிரம் கெட்டு போக கூடாதுங்கிறதுக்காக கெமிக்கல்ஸ் எல்லாம் சேர்க்கறாங்க. ஆனா சில கம்பெனிஸ் அதிக லாபத்துக்காக அளவுக்கு அதிகமா இதை சேர்க்கறாங்க. குழந்தை என்ன பிரெட்ட மட்டுமா சாப்பிடுது, ஜாம் சாப்பிடுது, கூட நூடுல்ஸ் சாப்பிடுது, ரெண்டு பிஸ்கட்டை சாப்பிடுது, ஜூஸ் வேற குடிக்குது, இது ஒவ்வொன்றையும் வேற வேற கெமிக்கல்ஸ் இருக்குது. இது எல்லாம் அந்த குழந்தையோட வயிற்றுக்குள்ள போய் ஒன்னோட ஒண்ணு சேரும் போது அது உணவா இருக்குமா விஷமா இருக்குமான்னு யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு இந்தியாவில குழந்தைகளுக்கு வரக்கூடிய புற்றுநோயில சென்னை தான் ரெண்டாவது இடத்துல இருக்கு. நம்ம தலைமுறை தான் அடுத்த தலைமுறையோட மரணத்தை பக்கத்துல இருந்து பார்க்க போற துரதிருஷ்டவசமான தலைமுறைன்னு சொல்றாங்க. கூட உள்ள இறங்காது அப்படின்னு பகுத்தறிவு பேசினவங்க நம்ம. இப்போ அரை நிமிடம் கூட நம்ம தலையில ஊறாத ஷாம்பு நமக்கு விட்டமின் பி தரும் அப்படின்னு நம்ப வைக்கிறதும் இந்த விளம்பரம் தான். சிகைக்காய் ஷாம்புவா வந்தாதான் தலையில வேலை செய்யும் அப்படின்னு நம்ப வச்சதும் இந்த விளம்பரம் தான். உப்புல பல்லு தேய்க்கிறதே தவறு அப்படின்னு சொன்னதும் இந்த விளம்பரம் தான். இன்னைக்கு உங்க பேஸ்ட்ல உப்பு இருக்குதா அப்படின்னு காஜல் அகர்வால் கேட்பதும் இந்த விளம்பரம் தான். வாங்கும் போதே 30% வரை நஷ்டத்தோட வாங்கக்கூடிய ஒரே பொருள் தங்கம் தாங்க. அத கூட சந்தோஷமா சிரிச்சபடியே வாங்க வைத்தது வளையல் திருவிழா அப்படிங்கிற ஒரு விளம்பரம் தான். சரி, அதே தங்கத்தை கூட 30% வரை நஷ்டத்தோட விற்கும் போதும் சிரித்தபடியே விற்க வைத்ததும் கனவுகளை நினைவாக்க சொல்வதும் இந்த விளம்பரம் தான். 3 லட்சம் சதுரடியில உங்களுக்காக அரண்மனை கட்டப்படுவதாக நடிகை சினேகா சத்தியம் செய்து சொல்வதும் ஒரு விளம்பரம் தான். அத்தனை பெரிய கட்டிடத்துல நீங்க கார்ல போனா கூட உங்களுக்கு பார்க்கிங் கூட கிடையாது அப்படின்னு புரியறது இல்ல, எல்லாமே ஒரு விளம்பரம் தான். 1000 ரூபாய் பட்டுப்புடவைய 3000 ரூபாய்க்கு வாங்கிட்டு வெளியே வரும்போது ஒரு தொன்ன சக்கரை பொங்கல் தர்றான் பாருங்க, அவன் ரொம்ப நல்லவன். 30 வினாடி விளம்பரத்துல நடிக்க ஒரு நடிகருக்கு 3 கோடி ரூபாய் வரைக்கும் தராங்க, அதை யார் தலையில கட்டுவாங்கன்னு நம்மளை யோசிக்க கூட வைக்காம மறக்கடிப்பதும் ஒரு விளம்பரம் தான். விற்கப்படும் வீடுகளுக்கும் மனைகளுக்கும் சாக்கடை வசதி இருக்குதா, பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வசதி இருக்குதா அப்படின்னு யோசிக்க விடாம சிங்கிளா டிசைட் டபுளா ஓகே பண்ண ராஜா சொல்றாரு பாருங்க, அங்க நிக்கிறதும் ஒரு விளம்பரம் தான். அமிர்தா எல்லோருக்கும் வெளிநாட்டுல வேலை கொடுத்ததா அப்படின்னு ராதிகாவை என்னைக்காவது கேட்டிருப்பீங்களா? பூஸ்ட், ஹார்லிக்ஸ் இதுவரை உலகத்துல யாரையாவது வளர்த்திருக்குதா என்ன இதெல்லாம் கேட்டிருக்கீங்களா? ஆனா இந்தியால நடக்குதே, கபில் தேவ், சச்சின், விராட் கோலி இவங்கெல்லாம் சொல்றாங்களே, நேத்து வர என்னை கெடுதல் அப்படின்னு சொன்னவன் இன்னைக்கு பூரி சாப்பிட்டா கார்பரேட் மீட்டிங்ல பிரமாதமான தீர்வு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்றதும் இந்த விளம்பரம் தான். ஒரு எண்ணெயில வடை சுட்டா உங்களுக்கு ரத்த கொதிப்பு, சர்க்கரை நோய், சத்து குறைவு, நரம்பு தளர்ச்சி, ஞாபக மறதி இப்படி எல்லா பிரச்சனையும் போகும் அப்படிங்கறது தெரியுமா? உள்மூலம் வெளிமூலம் உட்பட வைட்டமின் A-Z வரை இருக்குப்பா, அதுவும் ஒரு விளம்பரம் தான். கொஞ்சம் கூட சுய சிந்தனை அற்றவர்களாக நம்மை இவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மழுங்கடிப்பதும் நமக்கு தெரியவில்லை, அந்த மட்டில் அவர்களுக்கு வெற்றியே. இவ்வளவு சொல்றனே, இத நீங்க ஷேர் பண்ணி 4 பேர் தெரிந்து கொள்ள செய்வீர்களா? கண்டிப்பா மாட்டீங்க. காரணம், இது ஒரு விளம்பர பதிவு இல்ல, இதுதான் நிதர்சனம். விளம்பரத்தை பத்தின இவ்வளவு தெளிவான ஒரு பதிவை பகிர்ந்திருப்பவர் நண்பர் ரவிசுந்தரம். இந்த